கர்நாடக தேர்தலில் வாக்குறுதிகள், வேட்பாளர்களின் தகுதி, கட்சி ஆகியவை வெற்றியை தீர்மானிப்பது போலவே சில சமூகமும் காரணமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக லிங்காயத் சமூகம் அதில் பெரும் பங்காற்றுகிறது. லிங்காயத் சமூகத்தினர் வீர சைவ மரபை சார்ந்தவர்கள். சிவ வழிபாட்டை மட்டுமே ஏற்றுக்கொண்ட சிவனடியார்கள். உருவ வழிபாடு, சடங்குகள், சாதி பேதங்கள் எவற்றையும் ஏற்காத இவர்கள் இஷ்டலிங்கத்தை மட்டுமே வணங்கி வருபவர்கள். உடலில் லிங்கத்தை அணிந்து கொள்வார்கள். கர்நாடகா தவிர பல்வேறு மாநிலங்களிலும் இந்த பிரிவினர் ஆங்காங்கே வசித்து வருகின்றனர். கர்நாடகாவில் தேர்தல் நேரத்தில் லிங்காயத்துகளின் ஆதரவை பெற அங்குள்ள அரசியல் கட்சிகளின் மத்தியில் பெரும் போராட்டமே நடைபெறுகிறது. காரணம், அங்கு 17% பேர் லிங்காயத் வகுப்பினர். கர்நாடகாவின் வடபகுதியில் குறிப்பாக பெலகாவி, தார்வாட் மற்றும் கடக் மாவட்டங்களில் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள் ஏறக்குறைய 70 தொகுதிகளில் வெற்றியை தீர்மானிக்கின்றனர். மேலும் பாகல்கோட், பிஜாப்பூர், குல்பர்கா, பிதார் மற்றும் ராய்ச்சூர் உள்ளிட்ட 30 தொகுதிகளில் கணிசமான வாக்காளர்களை கொண்டுள்ளனர். கர்நாடகாவில் கடந்த தேர்தல்களில் லிங்காயத் இனத்தவரின் வாக்கில் வெற்றியை தீர்மானிப்பதில் பெரும் பங்காற்றியுள்ளனர். 2018 லிங்காயத்தார் அதிகம் வசிக்கக்கூடிய 70 தொகுதிகளில் 38 இடங்களை பாஜக கைப்பற்றியது. பாஜகவின் தலைவர்களான எடியூரப்பா, பசவராஜ பொம்மை ஆகியோர் லிங்காயத் இனத்தவரின் முகமாக அறியப்படுகின்றனர். வயது காரணமாக எடியூரப்பா தேர்தலில் போட்டியிடாவிட்டாலும் அவருடைய பரப்புரையை பாஜக பெரிதும் நம்பியுள்ளது. மற்ற தலைவர்களான முன்னாள் முதலமைச்சர் ஜெகதீஷ் ஷெட்டர், முன்னாள் துணை முதலமைச்சர் லட்சுமண் சவடி ஆகியோர் தற்போது காங்கிரஸ் கட்சியில் இணைந்துவிட்டது பாஜகவிற்கு பெரும் இழப்பாகவே கருதப்படுகிறது. லிங்காயத்துகளின் வாக்குகளை கவர பாஜக, காங்கிரஸ், மதசார்பற்ற ஜனதா தளம் ஆகியவை கணிசமான எண்ணிக்கையிலான அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களை வேட்பாளர்களாக தேர்வு செய்கின்றனர். இத்தேர்தலில் பாஜக லிங்காயத் சமூகத்தை சேர்ந்த 67 பேருக்கும், காங்கிரஸ் கட்சி 51 பேருக்கும், மதசார்பற்ற ஜனதா தளம் 44 பேருக்கும் வாய்ப்பு அளித்துள்ளன. எட்டுக்கும் இன்றைய செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். இடைவேளைக்கு பிறகு